Hello friends, welcome to the Ashri Kitchen. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ஆன ரெசிபி மட்டன் பிரியாணி வீட்லயே சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணிடலாம், டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், 50 கிராம் சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்பைசஸ் சொல்கிறேன். 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 நட்சத்திர முக்கு எடுத்திருக்கேன், 300 கிராம் அளவு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மல்லித்தழை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நாம் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட. இப்போ இதில் நாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம். உப்பு மசாலாவும் நல்லா கறியில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி எடுத்துருக்கிறனால 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை நம்ம 5 விசில் வரைக்கும் வேக விட்டுடலாம். மட்டன் வெந்து வரட்டும். 5 விசில் வந்திருக்கு, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதெல்லாம் 2 கப் அரிசியாக 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம லிட் போட்டு விசில் விடணும்னு அவசியம் இல்லை. லிட் மட்டும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அரிசி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே சூப்பராக அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான மட்டன் பிரியாணி சிம்பிளாக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸும் ஈஸியாக இதை ட்ரை பண்ணிடலாம். நான் சிக்கன் 65ஓட சர்வ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தியாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.